వెల్కమ్ టు చెప్ బిఎస్ఎం. இன்றைக்கி பச்சை பட்டாணி புலாவ் சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். பட்டாணி சேர்க்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த பச்சை பட்டாணி புலாவ் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கரண்டியில் 3 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஆயிலில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, சின்னதாக 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு நீல வாக்கில், அதையும் இது கூட சேர்த்துக்கணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போனால் போதும், ரொம்ப கருப்பாக வறுக்க வேணாம். ரொம்ப கலர் மாறிச்சுன்னா புலாவோட கலரும் மாறிடும். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். அன்னைக்கு புலாவ் செய்கிறதுக்கு இதால் தான் 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸு சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு 1 கப்பு ரைஸை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வெயிட் போட்டு மூடிக்கலாம். 2 விசில் வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சூப்பராக உதிரி உதிரியாக பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆகிட்டு. இதில் காரம் மசாலா எல்லாம் கம்மியாக சேர்த்துருக்கதால கிரேவி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.